சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் ரெடி பண்ண சிங்கிள் பிஹெச்கே வீடு பார்க்க போகிறோம். 2.75 சென்ட் இடத்துல சிங்கிள் பிஹெச்கேவை ரெடி பண்ணியிருந்தாலும் வீட்டில் கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருக்கு. இது கூட சேர்த்து கம்ஃபர்டபுளான பிளானிங்கும் நீட்டான இன்டிவக்கும் இந்த வீட்டுக்கு செஞ்சுருக்காங்க. முக்கியமாக வீடு அமைஞ்சிருக்கிற லேஅவுட்டோட கடைசி சைட்டாக சூஸ் பண்ணி வீட்டை கட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இன்னைக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை A to Z சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 2.75 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேஅவுட்டோட கடைசி சைட்டில் இந்த வீட்டை கட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டான யூனிக்கான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணி ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் இதுபோக நிறைய விதமான டிசைன் ஒர்க்கை கொடுத்து சிம்பிளான ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது போர்ட்டிகோ அளவு 7:20. இந்த போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க்கை மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட்டையும் பொருத்திருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் இப்போ நம்ம இருக்கிற போர்ட்டிகோலையே ஜன்னமுடையில் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் மெயின் டோரை அழகான டிசைன் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் பிளான் பண்ணி கிளாஸியான ஃபினிஷிங்கில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியா. இதோட அளவு 10:16. வீடு ஃபுல்லாமே இந்த லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை 2x4 சைஸில் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய விண்டோ இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டையும் பொருத்தியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸோட தெற்கு பக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். ஒட்டுக்கா 10:16 அளவில் ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷன் அண்டு நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய விண்டோ பொருத்திருக்காங்க. கிச்சன் சைடில் வாலுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸுக்காக கிளாஸியான செராமிக் டைல்ஸ் அலை பண்ணி கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வீட்டோட டைல்ஸ் அண்டு பெயிண்டிங் ஒர்க்காக மேட்ச் பண்ணுற மாதிரி சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய பேசினிட்டும் டால் யூனிட்டும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற டைனிங் கம் கிச்சன் ஸ்பேஸ்லேயே சவுத் சைடில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரவே மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட பெட்ரூமோட அளவு 8:17. பெட்ரூம்லேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் PVCல வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட அளவு 4:6. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்னில் கொடுத்து வெஸ்டர்ன் க்ளாசட் மாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி டாய்லெட்டுக்கும் பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அண்டு கார்டன் ஸ்பேஸ்க்கு போகிறக்கான எக்ஸிட் டோர். சேஃப்டிக்காக இந்த டோரை ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பேக் சைடில் வீட்டோட கார்டனுக்கான ஸ்பேஸும் இதே இடத்துல துணித்து வைக்கிறதுக்கான மேடையோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டோட போர்டிகோவோட லெஃப்ட் சைடில் டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமை 5x4 அளவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் இந்த டாய்லெட்டுக்கும் பாத்ரூமை வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 1BHK வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்தி 35 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.